நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் உண்மையான நம்பர் ஒன் பணக்காரர்கள் தொடரின் ஐந்தாவது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம வந்து காற்றுல ரோஜா பூ எடுக்கிறது, காற்றுல விபூதி எடுக்கிறது, இந்த மாதிரி மாயாஜாலங்கள்லாம் பார்த்துருப்போம், இல்லை கேள்வியாதப்பட்டிருப்போம். ஆனால் காற்றுல இருந்து கரன்சி எடுக்கிறது அப்படின்னு ஒரு மாயாஜாலம் வந்து ஒரு 3 நூற்றாண்டுகளாக அந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாயாஜாலம் பற்றி நம்மள பெரும்பாலானவர்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னும் சொல்ல போனோன்னா, கரன்சி அதாவது இந்த பணத்தாள் அப்படிங்கிறதுல ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து காகித பணம், இன்னொன்று வந்து வங்கித்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காகித பணத்துக்கும் வங்கித்தாளுக்கும் நடுவில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், 99% மக்களுக்கு என்ன வித்தியாசம்னே தெரியாது. ஆனால் தினமும் இது ரெண்டுமே நம்ம கைகளில் புழங்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு யானை இருக்குது, அந்த யானையை பற்றி உங்களுக்கு எந்த தகவலுமே தெரியாது. ஆனால் அந்த யானையை உங்ககிட்ட கொடுத்து யாராவது மேய்க்க சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக மேய்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் யானை வந்தால் தான், ஐயோ நமக்கு இந்த யானையை பற்றியே தெரியலே, இது அந்த பக்கம் போகுமோ இந்த பக்கம் போகுமோ, நீங்கள் பதட்டத்துக்குள்ளாவீங்க. பணமும் அப்படி தான். பணம் வந்து உங்ககிட்ட கிடச்சிட்டாலே அந்த பணத்தை நீங்கள் வந்து நிர்வகிச்சிட முடியும், நீங்கள் பணக்காரங்களாக ஆகிடுவீங்க அப்படிங்கிறது கிடையாது. பணத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் பணக்காரன். பணத்தை பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அந்த பணமே உங்கள் கிட்டக்க இருந்தாலும் நீங்கள் ஏழை தான். இந்த உலகம் முழுக்க பணத்தை பற்றி தெரியாத ஏழைகள் தான் 99% அதிகமாக இருக்கும். பணத்தை பற்றி தெரிந்தவ உண்மையான பணக்காரர்கள் வந்து மிக சிலர் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் தலைமுறை தலைமுறைகளாக பணக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். அப்போது பணம்னா என்ன, இந்த பணத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு வகைகள் என்னென்ன, ரெண்டுக்கும் நடுவில் என்ன வித்தியாசம், இந்த வித்தியாசத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வங்கித்தாள் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கி ஒரு குடும்பம் எப்படி பல நூற்றாண்டுகளாக உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் தொடர்ந்து பார்ப்போம், வாருங்கள். இந்தியாவில் நிறுவனங்கள் திவாலாகலாம், ஆனால் தொழிலதிபர்கள் திவாலாவதே கிடையாது அப்படின்னு ஒரு மேற்கோள் சொல்கிறாங்க. ரொம்ப சரியான மேற்கோள் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா வந்து தொழிலதிபர்கள் தான் உலகத்தில் பல்வேறு நாடுகளையும் மறைமுகமாக இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவர்களுக்கு சாதகமாக தான் சட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 50 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒதுக்கப்படக்கூடிய நிதியை விட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 100 தொழிலதிபர்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வரிச்சலுகைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப எளிமையாக வங்கித்துறையில் வந்து ஒரு மேற்கோள் சொல்லுவாங்க. ஒரு வங்கியில் நீங்கள் வந்து 5 கோடிக்கு கீழே கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த வங்கிக்கு நீங்கள் அடிமை. 5 கோடிக்கு மேலே கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த வங்கி உங்களுக்கு அடிமைம்பாங்க. இப்போ 5 கோடிக்கு மேலே கடன் வாங்கின ஒருத்தர் வந்து அதுக்கான வரியை செலுத்தலை அப்படின்னா உடனே அவகாசம் கொடுப்பாங்க. கடனை திருப்பி செலுத்த முடியாது அப்படின்னா, ஐயோ உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அவ்வளோ கொடுத்தா மட்டும் போதும் அப்படிம்பாங்க. இந்த கடன் வாங்கின ஒரு பேரை கூட அந்த வங்கிகள் வெளியிட மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே சமயம் கல்வி செலவுக்காக 1 லட்சம் 2 லட்சம் வாங்கின மாணவர்கள் அவங்க வேலைக்கு போய்ட்டு அந்த கடனை கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த கடனை கொடுக்கணும் அப்படின்னு வங்கிகள் அழுத்தம் கொடுக்கறதையும், எங்கள் வங்கியில் இந்த மாணவர்கள்லாம் கல்வி கடன் வாங்கினாங்க அப்படின்னு அவங்க புகைப்படத்தையும் பேரையும் போட்டு பெருசாக பேனர் அடித்து வங்கி வாசலில் வைக்கிறதையும் இந்தியா பார்த்துருக்கு. அப்போது 1 லட்சம் வாங்கின ஒருத்தவங்கிட்ட அந்த பணத்தை வாங்குறதுக்கு அவ்வளவு கெடுபிடி காட்டக்கூடிய வங்கிகள், 5 கோடிக்கு மேலே கடன் வாங்கின இந்த பெரிய தொழிலதிபர்கள்கிட்ட அவங்க பேரை வெளில சொல்கிறதுக்கு கூட பயப்படுறாங்க. அப்படி சொன்னால் அந்த தொழிலதிபர்களுடைய பேரை விட நம்ம பேர் கெட்டு போய்டும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை நம்ம மேம்போக்காக பார்க்குறப்போ ஏன் இந்த வங்கிகள் இப்படி இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, வசூலிக்க முடியல. அப்போ சாமானிய மக்களுக்கு கடன் கொடுத்தா அவங்க உடனே திருப்பி கொடுத்துருவாங்க, அதன் மூலமாக வருமானமும் வந்துடுமே. ஏன் பணக்காரங்களுக்கு கடன் கொடுக்கணுங்கிறதுக்கே இவங்க ரொம்ப குறியாக இருக்கிறாங்க, இப்படி ஏமாறுறாங்களே அப்படின்னு நமக்கு பார்க்க கொஞ்சம் பாவமாக இருக்கும். ஆனால் அடிப்படையில் வங்கின்ற ஒரு அமைப்பே பணக்காரங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான். அது ஏழை எளிய மக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு கேட்குறேன். இப்போ வங்கிகள்கிட்ட போயிட்டு நீங்கள் எங்கே விவசாய கடனே கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குறப்போ வங்கிகள் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, இந்தியாவோட ஒட்டுமொத்த ஜிடிபியில் வந்து விவசாயிகள் வருமானம்ங்கிறது பெருசாக இல்லை, நாட்டினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தில் வந்து 20% கூட இந்த விவசாயிகள் வருமானம் இல்லை. அப்படி இருக்கிறப்போ நான் விவசாயிகளுக்கு எப்படிங்க கடன் கொடுக்க முடியும், அவங்க வருமானமே இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப நியாயமான கேள்வி மாதிரி தெரியுதா? சரி, இதை அப்படியே மனசில் வச்சுப்போம். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. அதில் ஆரம்பித்து 1969 வரைக்கும் இந்தியாவில் வந்து மிக முக்கியமான வருமானம்ங்கிறது வந்து விவசாய வருமானம் தான். 1960-69 காலகட்டத்தில் இந்தியாவின் ஒட்டுமொத்த வருமானத்தில் 44% வருமானம் விவசாயத்தின் மூலமாக வந்த வருமானமாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இந்திய அரசாங்கத்தினுடைய
புள்ளி விவரங்கள் கூறுது. அப்போ இந்த 1947 69 வரைக்குமான காலகட்டத்தில் இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான தொழிலுங்கிறது விவசாயம் தான். ஆனால் இதே சமயம் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய வங்கிகள் கொடுத்த ஒட்டுமொத்த கடன்களில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட கடன்கள், விவசாயத்துக்கு கொடுக்கப்பட்ட கடன்கள் எவ்வளவு சதவீதம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ வெறும் 0.2% கடன்களை மட்டும்தான் வங்கிகள் விவசாயிகளுக்காக கொடுத்தன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அதிர வைக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரமாக இருக்குது. இந்த புள்ளி விவரத்தின் காரணமாகத்தான் 1969 50 கோடி அல்லது அதற்கு மேலே வர்த்தகம் செய்யக்கூடிய அனைத்து பெரிய வங்கிகளையும் வந்து இந்திய அரசாங்கம் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை அறிவித்தாங்க. அதற்கு பிறகு வந்து 1980 வந்து ஒரு 6 பெரிய வங்கிகளை வந்து தேசியமயமாக்கினாங்க. 84 பல வங்கிகள் வந்து தேசியமயமாக்கினாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்படி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து தங்களுடைய ஒட்டுமொத்த கடனில் 40% கடன்களை ஏழை எளிய மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் வந்து ஒரு கொள்கை முடிவு எடுத்தாங்க. அந்த கொள்கை முடிவு எடுக்கப்பட்ட பிறகு தான் சாமானிய மக்கள் வங்கிக்கு போகிறது அப்படிங்கிறதே இருந்தது. அதுக்கு முன்னாடி தொழிலதிபர்கள் மட்டும்தான் வங்கிக்கு போவாங்க, அதை பயன்படுத்துவாங்கன்னு இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் வங்கிகளில் வந்து வேலைகளுக்கு சேர்ந்ததும் வந்து இப்படியாக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட பின்னாடி தான். இப்போ பார்த்தா அந்த வங்கிகளை தான் நம்ம தனியார் மயமாக்கிட்டு இருக்கோம். அது வந்து மிகப்பெரிய சோகம். நம்ம அதை பற்றி தேவைப்பட்டால் நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு வங்கி சாமானிய மக்களுக்கு வந்து கடன் கொடுக்குறப்போ அந்த கடன் சரியாக வந்துடுது. ஆனால் சாமானிய மக்களுக்கு வந்து கடன் கொடுக்கணும்னு அந்த வங்கியை வந்து நிர்பந்திக்க வேண்டிய, அந்த வங்கியை தேசியமயமாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதே சமயம் ஒரு வங்கியை வந்து தனியார்கிட்ட கொடுத்துருவோம் நம்ம கண்டுக்கவே இல்லைன்னா யார் யார் மோசடிக்காரர்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து வங்கிகள் வரிசையில் நின்று கடன் கொடுக்குதுங்கிறத பார்க்குறோம். இப்போ நீரவ மூடியெல்லாம் பார்த்தா எல்லா பெரிய வங்கியுமே அவருக்கு கடன் கொடுத்துருக்குது. இப்போ சாதாரணமாக வந்து ஒருத்தவங்க கடன் வாங்கணும்னா இவர்கள் வங்கி வங்கியாக ஏறி இறங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரியான மோசடிக்காரர்கள் விஷயத்தில் அவங்க உட்காந்துக்கிறாங்க, வங்கிகள் வந்து கடன் கொடுத்துட்டு காலில் விழுந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்குறோம். இதை பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் முரண்பாடாக தெரியலாம், ஏன் மோசடிக்காரங்க கிட்ட வங்கி ஏமாறுது அப்படின்னு. ஆனால் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு வகையில் வங்கி அப்படிங்கிறது கூட ஒரு மோசடியான அமைப்பு தான். அதாவது தன்னை நம்பி போடக்கூடிய அந்த பணம் இருக்கு இல்லைங்களா, அந்த பணத்தை யார் பணம் போட்டாங்களோ அவங்க கிட்டக்கே கேட்காம இன்னொருத்தருக்கு கடனாக கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் வங்கிங்கிற நிறுவனம். இன்னும் சொல்ல போனால் என்கிட்ட காசே இல்லை ஆனால் நான் இன்னொருத்தனுக்கு கடன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார மோசடியை செய்யக்கூடிய நிறுவனம் தான் வங்கிங்கிற நிறுவனம். ஆனால் இந்த மோசடிகளை அவர்கள் அரசின் அனுமதியோடு பொருளாதார தத்துவங்களுக்கு உட்பட்டு செய்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மோசடிக்காரனுக்கும் ஒரு வங்கிக்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடாக இருக்குது. ஆன்லைன் சூதாட்டத்துக்கு அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்கலைங்கிறப்போ அது வந்து தவறானதுன்றாங்க. அதுக்கு அனுமதி கிடைச்ச உடனே ஆன்லைன் சூதாட்டத்தை வந்து விளையாடலான்னாங்க, விளம்பரம்லாம் போட்டாங்க. நம்ம பார்த்தோம் மதுவிலக்கு அமலில் இருக்கிறப்போ ஒரு மனுஷன் குடித்தான்னா அது தப்பு, ஆனால் மதுவிலக்கு வந்து தளர்த்தப்பட்ட பிறகு அவன் குடித்தான்னா அது வந்து பரவாயில்ல, அது சட்டத்திற்கு உட்பட்டது அப்படிங்கிறாங்க. இது போலத்தான் சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சூதாட்டமாகத்தான் வங்கிங்கிற ஒரு முறைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் வங்கிகளினுடைய மோசடிகள் தொடங்குகின்றன.